குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம், ஒரு நொடி, அதாவது 1 செகண்ட் நம்ம அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் வந்து தமிழ்ல இயக்குனர் வந்து அழகா டைட்டில் வச்சிருக்காரு, ஒரு நொடின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏற்கனவே டைட்டில் சொல்லிட்டேன், ஒரு நொடி, தமன், வேல ராமமூர்த்தி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னா, எம் எஸ் பாஸ்கர் பணத்தோட வந்து தன்னோட நிலத்தை அடமானம் வச்சிருக்காரு ஒருத்தர்கிட்ட. அந்த அடமானத்தை மீட்கிறதுக்காக பணப்பெட்டியோட வேலராமமூர்த்தியை பார்க்க கிளம்பினவர் காணாம போயிடாரு. போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தென்னந்தோப்புல வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. அந்த பொண்ணு கேஸை வந்து கதாநாயகன் இதே போலீஸ் அதிகாரி வந்து, கதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்குது, இதே போலீஸ் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுறாரு. அந்த எம் எஸ் பாஸ்கர் கதைக்கும் இந்த கதாநாயகி கதைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, காணா போனவர் கிடைச்சாரா இல்லையா, இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான் இந்த படத்தோட, ஒரு நொடி படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் இசை நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்மனுடைய நடிப்பாக இருக்கட்டும், கதைக்களம் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. படத்தோட எடிட்டிங்குமே டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக போகுது. ஒரு சின்ன சின்ன காமெடி கதாநாயகி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸு. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராவான ஒரு படம், ராட்சசன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் மாதிரி ஹிட்டாக வேண்டிய ஒரு படம் இந்த படம். பட் அந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை வந்து இன்னும் மெருகேற்றியிருந்தார்னா இயக்குனர் மணிவர்மன் அவர்கள் மெருகேற்றியிருந்தாருன்னா இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, ஒரு நடி படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.